அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவை பார்த்துக்கொண்டிருக்கும் அனைத்து தமிழ்ஞர்களுக்கும் எனது வணக்கங்கள். நான் அசோக் ராஜ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நியூட்ரல் ஒயர் எங்கேருந்து வருது அப்படின்றத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூட்ரல் எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம லைன் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக அதில் நியூட்ரல் இருக்காது. ஒன்லி வந்து என்ன சொல்கிறது, RYB அப்படின்ற அந்த ஒரு ஃபேஸ் ஒயர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கும். அந்த கம்பி நான் ஒயர்ன்றது அந்த கம்பி சொல்கிறேன், சரிங்களா, அந்த அலுமினியம் கம்பியை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நியூட்ரல் ஜென்ரேட் ஆகுது, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சைடில் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கல் சைடில் இல்லாதவங்களுக்கு நியூட்ரல் ஒயர்னா என்ன, நியூட்ரல் ஒயர் எதுக்கு தேவைப்படும், நியூட்ரல் ஒயர் எங்கேருந்து வருது அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், சரிங்களா. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நியர்பைலேயோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரை நல்லா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து ஃபேஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள். ஸோ இதான் உங்களுடைய மெயின் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் வருது பாருங்கள், ஃபேஸ் லைன் இங்கே ஒரு லைன் வருது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் வந்து இதில் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இன்னொரு லைன் வந்து இப்படி வந்து ஜாயிண்ட் ஆகுது. மொத்தமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு ஃபேஸ் மட்டும்தான் வருது. நீங்கள் இதை சொல்லலாம் ஆர் ஃபேஸ்ன்னு சொல்லிக்கலாம், இதை வந்து நீங்கள் ஒய் ஃபேஸ்ன்னு சொல்லிக்கலாம், ஸோ பி ஃபேஸ்ன்னு சொல்லிக்கலாம். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி சைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 kV வோல்டேஜை வந்து நம்மளுக்கு கொடுக்குற டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும், அதாவது ப்ரைமரி சைட். இது வந்து ப்ரைமரி சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 11 kV அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லலாம். 11 kV அப்படின்னா, கேவி அப்படின்னா 1000. ஸோ அப்போ வந்து 11,000 volt. ஓகே, இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 11,000 volt, சரிங்களா. நான் கேபின்னு சொல்கிறது 11,000 volt அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணே மூணு இதுதான் வந்து ஜாயிண்ட் ஆகும், நியூட்ரல் அதில் இருக்காது. ஸோ ப்ரைமரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஏன்னா இது வந்து டெல்டா கனெக்ஷன், டெல்டா ஒய் கனெக்ஷன், டெல்டா ஸ்டார் கனெக்ஷன் நம்ம சொல்லி சொல்லுவோம். டெல்டா அப்படின்னும் போது ஒன்லி வந்து ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது, நியூட்ரல் வராது. ஸ்டார்னு சொல்லும்போது மட்டும்தான் நம்மளுக்கு நியூட்ரல் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சைடில் உங்களுக்கு நியூட்ரல் இல்லை, ஒன்லி ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பாருங்கள் இது வந்து செகண்டரி சைடு. ஸோ இந்த செகண்டரி சைடு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு, ஸோ இங்கே பாருங்கள் ஃபேஸு, இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் இருக்குது, இங்கே நியூட்ரல் ஜென்ரேட் ஆகுது, கரெக்டுங்களா. இது திஸ் இஸ் கால் நியூட்ரல். ஸோ இது எல்லாமே வந்து RYB. ஸோ இந்த செகண்டரி சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னா 440 volt கொடுக்கும், சரிங்களா. நம்மளுக்கு வந்து 440 volt ஃபேஸ் டு ஃபேஸ் கொடுக்கும். லைனாக வந்து அப்படின்னா 330 volt கொடுக்கும், சரிங்களா. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னா 440 volt, இல்லைனா வந்து உங்களுக்கு ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 230 volt இருக்கும். இது வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி சைடு. அப்போ நியூட்ரல் எங்கே ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி சைடில் தான் நியூட்ரல் ஜென்ரேட் ஆகுது. ப்ரைமரி சைடில் ஒன்லி ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது, செகண்டரி சைடில் உங்களுக்கு நியூட்ரல் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் யார் எங்கே கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்லணும், டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் ப்ரைமரி சைடில் வந்து ஒன்லி ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும், செகண்டரி சைடில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரல் ஜென்ரேட் ஆகுது. அந்த நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே, அந்த நியூட்ரல் வந்து நம்ம வீடுகளெலாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த நியூட்ரல் வந்து கிரவுண்டும் பண்ணியிருப்பாங்க இந்த நியூட்ரலை, சரிங்களா. நம்மளுக்கு வீட்டுக்கு போகிறது இல்லாமல் இந்த நியூட்ரல் வந்து கிரவுண்டிங்கும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா டெல்டா கனெக்ஷன், ஸ்டார் ஸ்டார் கனெக்ஷன், டெல்டா ஸ்டார் கனெக்ஷன் அண்ட் ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் சொல்லியிருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகிற நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஏன் ஸ்டெப் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா 11 kV வந்து எப்படி உங்களுக்கு டவுன் பண்ணி தருது அப்படின்னா உங்களுக்கு 440 volt உங்களுக்கு டவுன் பண்ணி தருது, சரிங்களா. அதனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது வந்து டெல்டா ஸ்டார் கனெக்ஷன் டைப் தான் வந்து நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது வெளியில் நம்மளுக்கு வீட்டுக்கு நியர்பையில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். அது வந்து டெல்டா ஸ்டார், அந்த ஸ்டார்ன்ற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் ஜென்ரேட் ஆகுது, சரிங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இதை நான் டெல்டான்னு சொல்லணும், தெரியுங்களா. இது வந்து ப்ரைமரி சைடு. ஸோ டெல்டா அப்படின்றது இப்படி இருக்கும். ஸோ இது வந்து ப்ரைமரி சைடு ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இந்த ஒரு ஃபேஸுக்கும் இடையில நான் சொன்ன மாதிரி இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 kV இருக்கும், சரிங்களா. ஒரு ஃபேஸுக்குமே ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 kV இருக்கும், சரிங்களா. ஸோ இது வந்து ப்ரைமரி சைடில் இருக்கிறது, இந்த இடத்துல நியூட்ரலே இல்லை. ஓகே, அடுத்தது நீங்கள் செகண்டரி சைடு நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு ஸ்டார் கனெக்ஷன் சொன்னேன். ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்றது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. இதுதான் ஸ்டார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டாரில் இந்த ஆரிஜின் பாயிண்ட் வருது, தெரியுங்களா, இதுதான் நியூட்ரல். இந்த பாயிண்ட் தான் நியூட்ரல், சரிங்களா. இது ஒரு ஃபேஸ், இது ஆர் ஃபேஸ்,
இது ஒய் ஃபேஸ் பி ஃபேஸ் அதாவது இங்கே 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 எடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஒன் செகண்ட் ஓகே ஆ ஸோ இது ஆர் ஃபேஸ் இது ஒய் ஃபேஸ் இது பி ஃபேஸ் நியூட்ரல் இந்த இடம் இந்த இடம் தான் வந்து நியூட்ரல். இந்த நியூட்ரலை வந்து கிரவுண்டும் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக வந்து நியூட்ரல் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் பாத்து எல்லா ஃபேஸோட ஃபேஸுக்கான ரிட்டர்ன் பாத்து உங்களுடைய ரிட்டர்ன் பாத் தான் வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். அன்பேலன்ஸ்டு கரண்ட் இருந்தது அப்படின்னா அந்த அன்பேலன்ஸ்டு கரண்ட் எல்லாமே நியூட்ரல் வழியாக போயிட்டு அது வந்து கிரவுண்டாக வந்து கிரவுண்டுக்கு நம்ம அமைச்சிருவோம். ஸோ அதனால் பொதுவாக எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பேலன்ஸ்டு கரண்ட் இல்லாமல் உங்களை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொதுவாக வந்து அது பேலன்ஸ்டு கரண்டாகவே நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் ஒரு சில டைமில் வந்து அந்த பேலன்ஸ்டு கரண்டாக நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹோமுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லோட் கனெக்ஷன் வரும். ஸோ அதனால் நம்மளால் வந்து பண்ண முடியறதில்ல. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்டு கரண்டாகவே நம்ம வந்து கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபார்மருடைய செகண்டரி சைடில் இருந்தால் உங்களுக்கு நியூட்ரல் ஜென்ரேட் ஆகுது. அந்த நியூட்ரல் ஒயர் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன் பாத்து. ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா ஃபேஸ் இஸ் ஏ லைன் பாத்துன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு போகிறதுக்கு நியூட்ரல் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஒரு கம்ப்ளீட் சர்க்யூட்டே வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ கிரவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் கரண்ட் பாத்துன்னு சொல்லுவோம். சப்போஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு அன்வான்ட் கரண்ட்டு இல்லைனா வந்து என்ன சொல்றது ஒரு லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ்லாம் வருது அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ப்ராப்பராக கிரவுண்டிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அன்வான்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா அது கிரவுண்டுக்கு வந்து அமைச்சிடும். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து கிரவுண்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பை பை.